ஏயோ அக்ரி ஆர்கானிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேர்ல்டு புக் டே. ஸோ அக்ரிகல்ச்சரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடிய ஒரு புக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்ரிகல்ச்சரில் நீங்கள் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிபிஎஸ் இல்லைனா ஏஓ இல்லைனா ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் இல்லைனா பிஹெச்டி என்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட்டு ஏதாவது ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸில் எக்ஸாம்ஸ், அது மட்டும் இல்லாத இன்னும் அக்ரிகல்ச்சரில் என்னென்னலாம் உங்களுக்கு இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நெட் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலுமே அட்லீஸ்ட் நீங்கள் எழுதுறதுல ஒரு 40% ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து ஒரு புக்கிலிருந்து வரும். அந்த ஒரு புக் தான் வந்து ஏ காம்படேட்டிவ் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பை நீம்ராஜ் சுந்தா. இதோடைய பப்ளிகேஷன் யாருன்னு பார்த்தோம்னா சுரஸ்ரீ பப்ளிகேஷன். ஸோ இந்த புக் வந்து பார்த்தோம்னா இதுதான் இந்த புக்கு கிடையாது, இது புக்கோட இந்த எடிஷன் வந்து 2019 எடிஷன். இப்போ வந்து 2021 வந்து வேறு எடிஷன் மாறிடுச்சு. ஸோ அந்த புக் வந்து இப்போது எங்கிட்ட இல்லை, யார்கிட்டையுமே இல்லை. ஸோ அதனால நான் வந்து பழைய புக்கை வச்சு வீடியோ போடுறேன். ஸோ அந்த புக் புது புக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சைடில் இமேஜில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இந்த புக்கோட காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 325 ருபீஸ் வருது. அந்த புக்கோட காஸ்ட் வந்து புது புக்கும் வந்து இதே காஸ்ட் தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா நியர்லி ஒரு 312 pages இருக்குது. அந்த புது புக்கில் வந்து 412 pages இருக்குது. அந்த புது புக்கில் வந்துட்டு 424 pages போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு புக்குக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஸோ புது புக்கில் வந்து நிறைய திங்ஸ் வந்து புதுசு புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் அக்ரிகல்ச்சருக்கு தான் இந்த புக். நீங்கள் வந்து எந்த அக்ரிகல்ச்சர் காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தாலுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் வந்து இருக்கும். ஸோ அந்த ஜென்ரல் அக்ரிகல்ச்சருக்கான புக் தான் வந்து இந்த புக். இந்த புக்கோடைய காஸ்ட் வந்து 325 ருபீஸ். நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு. இந்த புக்கில் பார்த்தோம்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த புக்கில் வந்து என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபேஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ரிஃபேஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த புக்குக்கு வந்து ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா நீம்ரா சுந்தா. ஒரே ஒரு சிங்கிள் ஆத்தர் மட்டும்தான், இப்போ நிறைய ஆத்தர்ஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த ஒரு புக்கை வந்து சிங்கிள் ஆத்தர் இந்த அளவுக்கு நல்லா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸுமே வந்து ஒரு முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய புக்கு வந்து ஒரு சிங்கிள் ஆத்தர் தான் அப்படின்றது வந்து உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயந்தான். இந்த புக்கில் கொடுத்துருக்கூடிய டாபிக்ஸ் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு எவல்யூஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் வந்து எப்படி எவல்யூஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் ஜென்ரல் அக்ரிகல்ச்சர், அக்ரோனமி, ஹார்டிகல்ச்சர், என்டமாலஜி, பிளான்ட் பேத்தாலஜி, நெமட்டாலஜி, பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஜெனெடிக்ஸ், பிளான்ட் ஃபிசியாலஜி, எக்ஸ்டென்ஷன், அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நெக்ஸ்ட்டு அனிமல் ப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எவல்யூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்டு ரிலேட்டட் டேர்ம்ஸில் வந்துட்டு இந்த ஒவ்வொரு டேர்மும் வந்து எந்தெந்த லாங்குவேஜிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் வந்து எந்தெந்த மாதிரிலாம் டெவலப் ஆகியிருக்கு, அந்த இயர் பை இயராக கொடுத்துருக்காங்க. மாடர்ன் அக்ரிகல்ச்சர் வந்து எப்படி டெவலப் ஆகிருக்கு, என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து எந்தெந்த இயர்லலாம் வந்தது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் செகண்டு பார்த்தோம்னா ஜென்ரல் அக்ரிகல்ச்சர். ஸோ ஜென்ரல் அக்ரிகல்ச்சரில் இந்தியாவை பற்றி நார்மலாக வந்து என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் எல்லாமே கேட்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து இந்த ஜென்ரல் அக்ரிகல்ச்சரில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு முக்கியமானது பார்த்தோம்னா நீங்கள் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலுமே மினிமம் ஒரு 5 questions ஆச்சு இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸுடைய அப்ரிவேஷன் அண்ட் லொக்கேஷன்ஸ் வந்து கேட்பாங்க, அதுவும் வந்து பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அது எந்தெந்த இயரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றத கூட சேர்த்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐசிஆர் அவார்ட்ஸ் என்னென்ன அவார்ட்ஸ்லாம் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு அக்ரிகல்ச்சருடைய சயின்டிஸ்ட்டும் வந்து என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, புதுசு புதுசாக என்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் அக்ரிகல்ச்சரில் வந்து எவால்வ் ஆகிட்டுருக்கு, நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொடக்ஷன்லாம் என்ன எந்தெந்த மாதிரியான ப்ரொடக்ஷன்ஸ்லாம் எந்தெந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜென்ரல் அக்ரிகல்ச்சரில் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் இயர்ஸ், அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான டேஸ், இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம அக்ரிகல்ச்சருக்குள்ளே வந்தோம்னா அக்ரிகல்ச்சரில் நம்ம என்னென்னலாம் இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்டில் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதை பற்றி ஃபுல்லாகவே நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அக்ரோனமி, அக்ரோனமியில் வந்துட்டு நான் சொல்லணுன்னா ஃபீல்டு கிராப்ஸ் வந்து நீங்கள் இந்த புக்கில் படித்தாவே உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே வந்து புரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக அக்ரோனமியில் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அது வந்து எல்லாமே இந்த புக்கில் வந்து இருக்கும். ஸோ பாருங்கள், எல்லாமே வந்து இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக அக்ரோனமியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ் டேர்ம்ஸ், கிராப்பிங் சிஸ்டம், அதுக்கடுத்து இந்த ட்ரவுட் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரவுட்டை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறது,
கிளைமேட்டு, மீட்ராலஜி, அதுக்கப்புறம் வெதர், நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான இருக்கக்கூடிய இதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ், நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மான்சூன், அதுக்கப்புறம் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தளவுக்கு வந்து இந்த புக்ஸ் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டண்ட்டான புக்காக இருக்குது. இந்த சாயில் மாய்ச்சர் கான்ஸ்டன்ட்லாம் வந்து இதிலேயே ரொம்ப டீப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த புக் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான புக்காக இருக்குது. அதுக்கடுத்து நான் முன்னாடியே சொன்னேன், ஃபீல்டு கிராப்ஸ்க்கு வந்து இந்த புக்கில் படித்தா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலான்ட்டு. அதே மாதிரி பாருங்கள், க்ராப் ப்ரொடக்ஷனில் ஒவ்வொரு கிராப்புக்குமே வந்து தனித்தனியாக நிறைய கொடுத்துருக்காங்க. ரைஸ் மட்டுமே பாருங்கள் ஒரு 10 பேஜ் பக்கம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீட்டு அதுவும் பாருங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்லி, அதுக்கப்புறம் மெய்ஸ், ஜோவர், பாஜ்ரா, நெக்ஸ்ட்டு பல்ஸ் கிராப்பு, அதுக்கப்புறம் ஆயில் சீட்ஸ் கிராப், சுகர் கேன், அதுக்கப்புறம் சிக்பி, காட்டன், டீ, இந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே போனால் லேட் ஆகிடும். பொட்டேட்டோலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து புதுசாக வந்து ஒரு சில கிராப்ஸ்லாம் வந்து இதில் வந்திருக்கு. நான் அன்னைக்கு வந்து பார்த்தேன், கேஸ்டர், டில், சன்ஃப்ளவர், சாஃப்ளவர், க்யூமின், இதெல்லாமே வந்துட்டு இந்த கொரியாண்டர் இதெல்லாமே இந்த புக்கில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் படித்த புக்கில் வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய புக்கெலாம் அது இல்லை. இது வந்து என் ரூம்மேட்டோட புக். இது வந்து ஃபெனுக்ரிக், ஃபென்னல், குவார், இந்த மாதிரி ஏதோ புது புது கிராப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பக்வீட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான அக்ரோனமியில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ், நெக்ஸ்ட்டு வீட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. வீடில் வந்துட்டு முக்கியமாக இந்த பயாலஜிக்கல் வீட் கண்ட்ரோலுக்குலாம் இந்த புக் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான புக்காக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்தளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெர்பிசைட்ஸ் எல்லாமே இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லணுன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒரு புக் வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்டில் நீங்கள் பிஜிஆர் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே இந்த நீம்ரா சொந்தா புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சாயில் சயின்ஸ், சாயில் சயின்ஸை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கும். நீங்கள் வந்துட்டு சாயில் சயின்ஸ் படிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பயப்படுவாங்க. அதுக்கான ரீசன் வந்து அது எதுவும் பெரிய பெரிய டேர்ம்ஸ்லாம் இருக்க மாதிரி நினச்சிப்பாங்க. பட் அந்தளவுக்குலாம் இதில் வந்து பெரிய பெரிய டேர்ம்ஸ்லாம் கிடையாது. பாருங்கள் எவ்வளோலாம் அண்டர்லைன் பண்ணி எவ்வளோலாம் நோட்ஸ் எடுத்து ஹின்ஸ் எடுத்து படிச்சிருக்கான்ட்டு. அவன் வந்து என்டமாலஜி தான், ஆனால் சாயில் சயின்ஸ்லாம் இதுக்கு வந்து ஏன் இந்தளவுக்கு படிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ வந்துட்டு இந்த புக்கை படித்து தான் ஐபிபிஎஸ் ஏஎஃப்ஓ வந்து கிளியர் பண்ணிட்டான். ஸோ பாருங்கள் இந்தளவு எந்தளவுக்கு படிச்சிருக்கான்ட்டு. பேஜ் பை பேஜாக பார்த்தோம்னா ஃபுல்லாகவே புதுசு புதுசாக புக்கில் இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய வந்து எழுதி வச்சுருக்கான். சாயில்லாம் பாருங்கள், சாயிலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் இருக்குது, கிளாஸஸ் இருக்குது, டைப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 10 பாயிண்ட் கொடுத்துருந்தா அவன் இன்னும் 10 பாயிண்ட் சேர்த்து எழுதியிருக்கான். முக்கியமாக அந்த ஃபெர்டிலைசர்ஸ், ஃபெர்டிலைசரில் வந்து ஒவ்வொரு நியூட்ரண்ட்டுக்கும் வந்து எவ்வளோ நியூட்ரண்ட் கண்டென்ட் இருக்குது, அதுக்கடுத்து அதோடைய அசிடிட்டி வேல்யூ என்ன, பெசிசிட்டி வேல்யூ என்ன, இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரண்ட், நியூட்ரண்ட் டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு ரெண்டவே பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த புக்கில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்டிகல்ச்சரில் பார்க்கலாம். ஹார்டிகல்ச்சரில் நம்ம சொல்லவே தேவையில்ல, ஹார்டிகல்ச்சர் ஃபுல்லாகவே பிரித்து மேஞ்சிருப்பாங்க அந்தளவுக்கு இருக்கும். ஹார்டிகல்ச்சர் இன்ஸ்டியூட்ஸ், அப்புறம் ஹார்டிகல்ச்சரில் எந்தெந்த கிராப்பில் வந்து என்னென்ன மாதிரியான டிசீசஸ் வரும், நெக்ஸ்ட்டு என்னென்ன கண்டென்ட் வந்துருக்கு, இப்போது கேப்சசின் இருக்கும், பப்பாயின் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டுங்க பாருங்கள், ஃப்ரூட் ப்ரொடக்ஷன், போமாலஜி, நெக்ஸ்ட்டு ஒலாரிகல்ச்சர், இந்த மாதிரி ஃப்ளாரிகல்ச்சர், இந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய கிராப்ஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதோடைய கல்டிவேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தளவுக்கு வந்து இந்த புக்கில், அதுவும் ஒரு சிங்கிள் புக்கில், ஒரு 325 ரூபா புக்கில் உங்களுக்கு ஒட்டுமொத்த அக்ரிகல்ச்சருமே கவர் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய விஷயம் தானே. நீங்கள் வந்து இப்போ தான் அக்ரி ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியே 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுதுதான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த புக்கை இப்போயே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்டமாலஜியில் பாருங்கள், என்டமாலஜிலாம் வேறு லெவலில் இருக்கும். நான் என்டமாலஜிலாம் இந்த புக்கில் தான் படித்தேனே சொல்லலாம், அந்தளவுக்கு முக்கியமான நிறைய விஷயங்கள் வந்து இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. என்டமாலஜியில் வந்துட்டு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்செக்டுடைய மார்ஃபாலஜி, ஃபிசியாலஜி, இதெல்லாமே இதில் நல்லா கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து நெமட்டாலஜி. நம்ம வந்து இது ரொம்ப இந்த புக்கை பற்றி சொல்கிறோன்னா
அதுக்கான ரீசன் வந்து அவ்வளோ கண்டென்ட் வந்து இந்த புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், பிளான்ட் பேத்தாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளான்ட் பேத்தாலஜியும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு டிசீஸை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அப்ளைட் பிளான்ட் பேத்தாலஜிலையும் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேராசைட்டிக் வீட்ஸ் இதை பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நெமட்டாலஜியில் நிறைய நெமட்டோட்ஸ் பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெனட்டிக்ஸ், ஜெனட்டிக்ஸில் வந்துட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமோ, முக்கியமாக இந்த புக்கில் கொடுத்துருக்கூடிய ஜெனட்டிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் எங்கே போனாலும் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்தளவுக்கு இதில் இருக்கும். அதுக்கடுத்து சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் ஃபிசியாலஜிலாம், கிராப் ஃபிசியாலஜிலாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதிலே வந்துட்டு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் இதில் இருக்கக்கூடிய கிராப் ஃபிசியாலஜி எல்லாமே நீங்கள் வந்து படிக்கலாம். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் பிஎஸ் அக்ரியை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த புக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும், எக்ஸ்டென்ஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இதில் கொடுத்துருக்கிறது நீங்கள் படிச்சிங்கன்னா மோரலாஸ் ஒரு 5-10 கொஸ்டின்ஸ் வந்து இதிலருந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நீங்கள் பிஹெச்டி பண்ணுற எம்எஸ்சி பண்ணுறேன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பாருங்கள், இதில் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு புக் படித்தவே போதுமானது. அந்தளவுக்கு வந்து நீங்கள் பிஹெச்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரைக்குமே இந்த ஒரு புக்கை வச்சு ஓட்டிடலாம். அந்தளவுக்கு இதில் வந்து கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரிலையும் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அக்ரி ஒன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, அக்ரி அண்ட் ஹார்டிகல்ச்சர் நீங்கள் ரெண்டுமே ஒன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த புக்கை வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த புக் தான் வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கான ஒரு பைபிள் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டேர்மை வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லையான்ட்டு தெரியாது, பட் அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ இந்த புக் வந்து நீங்கள் வாங்கிச்சுக்கோங்க. இது வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த புக் வந்து இந்த புக்கோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எதில் வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.